அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேவிரை இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பஞ்சமி திதி மாலை நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி அஸ்தம் நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாளாக இருக்கின்றது சித்த யோகமும் இருக்கின்றது நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்க படி இன்றைய நிலை மகர லக்னம் லக்னத்திலேயே குரு பகவான் சனி பகவானுடன் சூரியனும் சுக்கரனும் கும்பத்தில் புதன் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேத்து இன்று என்ன செய்யலாம் கதிரறுக்க உழவு கருவிகள் மற்றும் மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க விருந்துண்ண தோட்டம் அமைக்க கர்ம வியாதிகளுக்கு மருந்துண்ண நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் மேஷராசிக்காரங்களை தேடி போகும் அன்பு அழகானது ஆனால் தேடி வரும் அன்போ ஆழமானது அதனால தான் அன்பு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுகஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தைரியமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு பரவாயில்லைங்க ரொம்ப நாளா கேட்டு கேட்டு கிடைக்காம போன தொகை இன்னைக்கு கையில வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தடங்கள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க குடும்பத்திலேயும் மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில சூரியனும் உட்கார்ந்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் சூரியனோட பல கிரகங்களும் சேர்ந்து உட்கார்ந்து உத்தியோகத்தில் உத்தியோகத்துல இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க சின்ன சின்ன சலுகைகள் ஏதாவது இன்னைக்கு கேட்டு பார்க்கலாம் மேலதிகாரிகளுடைய மூடு எப்படி இருக்குது மனசு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம் சில சலுகைகள் சில உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும் சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்கார ஜாதகக்காரங்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க ஆனால் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக புதன் உட்கார்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க உறவுக்காரங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரங்களில் நம்பிக்கை பல நேரங்களில் வெற்றியை தராமல் போகலாம் ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தரக்கூடியதாகவும் அனுபவங்களை வாரி வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால தாங்க நீங்கள் ஒரு காலத்திலும் நம்பிக்கையை இழக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய படிப்பு உத்தியோகம் கல்யாண விஷயமாகவும் பல யோசனைகள் அடிமனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க சொத்தை அமைக்கலாமா ஒரு பகுதியை பகுதியை கொடுத்துட்டு இன்னொரு அப்படிங்கிற சிந்தனைகளும் பூர்வீகம் ஓடிக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் முக்கியமான மூன்று கிரகங்களுடன் சேர்ந்து உட்காந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பல திறமைகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளும் தேடி வந்து கொண்டே இருக்குங்க பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செவ்வாய் மறைந்து கிடக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மறைந்து கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையிலேயும் இன்றைய தினத்தில் செலவுகள் குவிந்து கொண்டே தாங்க இருக்கும் ஒன்பதாம் இடத்துல முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு ஒரு பக்கம் உண்டு ஆனால் அந்த செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும் செலவுகள் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சாதாரணமாக பேச போய் அது சண்டையில் முடிஞ்சிடக்கூடாது அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமா இருக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களை கொடுக்கும் சக்தி ி உள்ளவரை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் அது ஆயிரம் மடங்காகி நம்மிடமே திரும்ப வந்து சேரும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க உங்களால் முடிந்த வரைக்கும் இல்லை என்று சொல்லாமல் வந்து கேட்பவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மைக்கு சொந்தக்காரங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க நாலாம் இடத்துல தான் சந்திரன் உட்கார்ந்து உங்களுக்கு தனாதிபதியே அவர் திடீர் பணவரவு செல்வாக்கு இதெல்லாம் தரக்கூடியவரே சந்திரன் தான் அவர் இன்னைக்கு அவரோட சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து உங்களுடைய கை இன்னைக்கு ஓங்கி நிற்கும் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க வழக்கெல்லாம் வேண்டாம் ராசியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வளைந்து கொடுத்து ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்புகளும் இன்றைய உங்களுக்கு பிரகாசமாக இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே கூட இன்னைக்கு விட்டு தீருங்க அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்தவங்க மாறுவாங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமா இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷமும் அதிகரிக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கமும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும் சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துருக்கும் காரிய தடைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சொத்து பத்து விவகாரங்கள் இன்னைக்கு பேசலாம் வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் கூட நல்ல விதத்தில் முடியுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் முக்கியமான கிரகங்களெல்லாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கலன்னாலும் எதிர்பாராத வகையில் ஒரு சில தொகைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க தெரிந்தவர்களே வாழ தெரிந்தவர்களாவார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களை எப்பொழுதும் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து மூணாம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகுங்க கல்யாண விஷயமா கூட நீங்க பேசி பார்க்கலாம் ஏற்கனவே வந்துட்டு போனவங்க ஃபோனில் பேசினவங்க வரண் வீட்டார் பெண் வீட்டார் தேர்ந்து நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல வீடு கட்டி முடிக்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்யுங்க அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி சந்திக்கலாம் நல்ல விதத்தில் எல்லாமே முடியுங்க அதே மாதிரி வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் அப்ளை பண்ணுறது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி செய்கிறது அதெல்லாம் கூட வெற்றிகரமாக இன்றைய தினத்தில் முடியுங்க பிரபலங்களும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக குரு பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தடைகளெல்லாம் உடைபட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதா சண்ட சச்சரவு ஒரு பக்கம் இருந்தாலும் பாச பிணைப்பும் இன்னொரு பக்கம் அதிகமாகிக் கொண்டே போகுங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உணவு வகைகளால் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாம் அப்படி இருக்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுக்கு ரொம்ப வலிமையாக

ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் இருக்குங்க ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க மற்ற மற்றபடி கணவன் அன்னைக்கு நெருக்கம் உண்டு பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே பிரபலங்களாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க மேலும் வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் உடனடியாக எழுந்து நின்று அடுத்த கட்ட யுத்தத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கையாளர்கள் நீங்க தாங்க இன்றைய தினம் சவால்களில் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க சமயோஜித புத்தியுடன் பேசுவீங்க சாதுரியமான ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் மனம் விட்டு பேசுவீங்க அப்படி இருக்கிறதுனால குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஒருவருக்கொருவர் இருந்து வந்த சந்தேகங்கள் அதெல்லாம் சரியாகி எல்லா வகையிலுமே சந்தோஷமும் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்து மூன்று முக்கிய கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியும் பணப்புழக்கமும் திருப்திகரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால வீண் பழியை எல்லாம் பெருசுபடுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க யோகாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க லாபகரமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும் பற்று வரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும் பழைய பாக்கிகளையும் இன்னைக்கு நீங்கள் வசூல் செய்யலாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் அதிகமாகுங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசி பாருங்கள் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக உங்களை பார்த்து பேசாமல் போயின்றிருந்த நண்பர்கள் இன்றைக்கு அவங்களா வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டுகிற நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே யார் சொல்லி இருந்தாலும் எங்கு எதை படித்திருந்தாலும் உங்கள் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாததை ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள் இது தாங்க உங்களுடைய பொதுவான குணமாகும் அதனால தாங்க யார் எது சொன்னாலும் அது நடைமுறைக்கு ஒத்து வருமா அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இப்படியெல்லாம் உரசி பார்த்து எப்பொழுதும் உயர்வான சிந்தனையுடன் வாழக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க நேற்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இன்றைக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் முன்கோபத்தையும் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கமும் இன்றைக்கு பரவாயில்லைங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புதுசாக யாராவது அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பழைய நண்பர்கள் உறவினர்களோட சின்ன சின்ன மோதல் போக்கு வர்றதுக்கான சூழல் இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் இடைவெளி விட்டு இன்னைக்கு பழகினீங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரமும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் பதட்டப்பட்டு ஏதாவது முதலீடு செய்துட்டு மாட்டிக்காதீங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுற வேண்டாம் ஏன்னா அதிகாரிகள்னாலே குற்றம் குறை சொல்லக்கூடியவங்க தான் அப்படி இருக்கிறதுனால அவங்க ஏதாவது சொன்னாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சோர்வு களைப்பு வந்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களை உறவினர்களோடு நாம் இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை நம்மீது படுவதாக அர்த்தம் ஆனால் உறவினர்களையும் நண்பர்களையெல்லாம் பிரிந்து தன்னந்தனியாக நாம் நிற்கும் பொழுது இறைவனே நம்முடன் இருப்பதாக அர்த்தம் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் யார் எப்படி போனாலும் நமக்கு கடவுள் இருக்கிறாரு நம்மளை கடவுள் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற அதீத தன்னம்பிக்கை பக்தியுடன் எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க உங்களுடைய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறார் செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் பழைய செல்ஃபோனு கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் திடீர்னு ஒரு உதவி கிடைக்கும் அதனால் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பழுதுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நிறைவேறுங்க விஐபிகளும் இன்றைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மூன்று கிரகங்களோட உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பணவரவும் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்குங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தாங்க இன்றைக்கு அலைச்சல் இருக்கும் ஒரு விதமான படபடப்பும் மனசுக்குள்ளார இருக்கும் அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரங்க எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களோட ராசியை செவ்வா பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் வந்து பெருசாக ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து குரு பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய சந்திரனை ஒன்பதாவது பார்வையால் இன்னைக்கு பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க புது வேலைக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சிகளெல்லாம் செய்யலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சம்பள பாக்கி தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்ல நடக்கிறதுக்கு நிறத்தை நீங்க சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்பொழுதுதான் அந்த வெற்றியை உன்னால் கெட்டியாக பிடித்துக்கொண்டு தொடர்ந்து வெற்றி பெற முடியும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க கடின உழைப்பால் இலக்குகளை எட்டி பிடிக்கக்கூடியவர்களாக ஓடோடி உழைப்பவர்களாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் இன்னொரு யோகாதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் அவரை ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறார் அப்படி இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க மனசுக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இன்னைக்கு கையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும் மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட இன்றைக்கி நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க அவங்க மூலமாகவும் சில பண உதவி பொருளுதவி அதெல்லாம் கூட கிடைக்கிறது

உறவினர்கள் நண்பர்கள் அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரட்டிப்பாக லாபம் உண்டு அதாவது புது வாடிக்கையாளர்களும் இன்றைக்கு தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க உத்தியோகத்திலையும் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களால் இன்றைக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் சில வேலைகளை அவங்க வந்து பகிர்ந்து கொள்வாங்க உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்கங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிரபலங்களாலும் இன்றைய தினத்தில் முன்னேற்றம் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுமாரா இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலும் இன்றைய தினம் வெற்றி பெறுவதற்கு நீங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியும் லாபமும் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களை காயப்படுத்தியவர்களை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் புன்னகைத்துவிட்டு போங்கள் கன்னத்தில் அடித்ததை விட அது அதிகமான காயத்தை உண்டாக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியாலும் உங்களுடைய சாத்வீக குணத்தாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் பத்தாவது வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் அப்படிப்பட்ட கிரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கு இருக்குது புது வேலைக்கு முயற்சி செய்வீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட கூட நீங்க கேட்டு பார்க்கலாம் அங்கே வேக்கன்சி இருக்கா இப்போ வரலாமா எனக்கு ஏதாவது நீங்க உதவி செய்ய முடியுமா அப்படி ஏதாவது கேட்டு பாருங்க அந்த மாதிரியான முயற்சிகள் இன்னைக்கு அருமையாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோட அதாவது உறவினர்களோட சேர்ந்து இங்கேதாவது முதலீடு செய்யலாமா அதாவது சொத்து எதாவது சேர்ந்து வாங்கறது அல்லது தொழில் ஏதாவது சேர்ந்து பண்ணுறது அந்த மாதிரியான முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும் பெருசு இருந்துட்டீங்கன்னா இருந்துட்டிங்கன்னா நல்லா உங்கள் ராசிநாதன் குருப பகவான் இரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து மூன்று கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்க அடிமனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க செல்ஃபோன் புதுசாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளும் பலிதமாகுங்க இன்றைய தினத்தில் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது புது வாடிக்கையாளர்கள்லாம் எல்லாம் வர தொடங்குவாங்கங்க ராகு உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பணவரவும் இன்னைக்கு உண்டுங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு முத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய பாதையில் சென்று வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே தனது பாதையை தானே கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர்கள் பாதையை தடுக்கும் பாறாங்கல்லாக ஒருபோதும் இருக்காதே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்களே தவிர ஒருபோதும் உபத்திரவமாக மாட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலும் செல்வாக்கு அடைவீங்க பலனடைவீங்க உறவுக்காரங்க மூலமாகவும் சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் சில உதவிகளை செய்து கொடுப்பாங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியும் வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்க முயற்சி செய்யலாம் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை குறைந்த வட்டிக்கு வேறொரு இடத்துல வாங்கி அதை பைசல் பண்றதுக்கான வழிவகைகளும் கிடைக்குங்க எல்லாம் சரிதாங்க ராசிக்குள்ளார நாலு கிரகம் உட்கார்ந்து இருக்குது நாலாவிதத்துல உங்களை ஒரு விதமா போட்டு புரட்டிக்கிட்டு தான் இருக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்னதாக ஒரு பயத்தையும் இந்த நாலு கிரகமும் உண்டாக்கிட்டு இருக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியம் ஏதாவது ஒரு கோணத்தில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆனால் திருவோண நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப கோவப்படுவீங்க டென்ஷனா இருப்பீங்க சின்ன சின்னதா வயிற்று கோளாறு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சொத்து பத்து விவகாரங்கள் விஷயங்கள் இழுபறியா இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் இன்றைக்கு குறையுங்க கணவன் மனைவிக்குள்ளார மனம் விட்டு இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாலும் சில உதவிகள் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களை தன்னை உணர்ந்தவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் உலகை உணர்ந்தவர்கள் கோபப்பட மாட்டார்கள் இந்த ரெண்டையும் அறிந்தவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் அதனால தாங்க நீங்கள் ஒரு ஞானியை போல தன்னுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்னு தன்னைத்தானே உணரக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க ஆழம் தெரியாமல் ஒருபோதும் காலை விட்டு மாட்டிக்க மாட்டீங்க ஆனாலும் இன்றைய தினத்திலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க நிதானமாக தாங்க இருக்கணும் குறிப்பாக பூரட்ட ஆதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தள்ளிப் போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும் ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கோபப்படாமல் இருந்துட்டிங்கன்னா இருக்குங்க பழசெல்லாம் நினச்சி புசு புசுன்னு பெருமூச்சு விட்டிங்கன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க எங்கே நாம் வழிக்கு விழுந்தோம் சரிக்கு விழுந்தோம் எந்த இடத்துல நாம் ஏமாந்தோங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து அடுத்ததாக அந்த மாதிரி எதுலேயும் நாம் சிக்கிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதி உண்டாகுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இறைவனை நினைப்பது நல்லது பக்தி மார்க்கத்தில் இன்னைக்கு ஈடுபடுவது நல்லது பிடித்தமான கோவிலுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் போய் வரலாம் பிடித்தமானவர்கள்ட்ட கூட இன்னைக்கு நீங்கள் பேசலாம் ஆனால் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காதிங்க அது உங்களுக்கு பலவீனத்தை உண்டாக்கிடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்கும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க வாடிக்கையாளர்கள்ட்ட கோபமாக பேசாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடுமையாக உழைச்சி சில வேலைகளை எல்லாம் செய்து வைப்பீங்க திடீர்னு இன்னொருத்தவங்க அதுக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு பரிசு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருந்து அதை வேடிக்கை பார்த்து சில நேரங்களில் வேதனைப்பட வேண்டியிருக்கும் வேண்டி இருக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிற அன்னைக்கு இது மாதிரிலாம் கொஞ்சம் மாறி மாறி நடக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க யாருக்காகவும் எதுக்காகவும் கையெழுத்து போட்டு சிக்கிக்க வேண்டாம் அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்க மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே கவலைக்கு இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் அதனால தாங்க நீங்க எப்பொழுதுமே கவலையை மதிக்க மாட்டீங்க கவலைப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏதேனும் வந்தாலும் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காம அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அடுத்ததாக ஆக வேண்டியது என்ன என்று கம்பீரமாக யோசிக்கக்கூடியவங்க நீங்க தாங்க பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இன்னைக்கு உங்களை பார்க்குறாருங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பளபலான்னு இருப்பீங்க அழகாக இருப்பீங்க இளமையாக இருப்பீங்க நெருங்கிய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு எதா லேகியம் சாப்பிட்றியான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் இளமையாகவும் எவ்வளமாகவும் இன்னைக்கு இருப்பீங்க பழைய சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு வந்து சரியாகுங்க ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசிநாதன் குருவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயமா பேசலாம் மகளுக்கு வரன் பார்க்கறது ஏற்கனவே மறுபடியும் இன்னைக்கு பேசலாம் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகனுக்கும் நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க பிரபலங்களாலும் இன்றைய தினம் ஆதாயம் இருக்குதுங்க மூணாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால நட்பு வட்டம் எல்லாம் கொஞ்சம் பெருசாகும் ஏற்கனவே நாலு நண்பர்கள்னா இனிமேல் பத்து நண்பர்களாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நண்பர்களாலும் இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க வேற்றுமொழிக்காரங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்கு அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உறவினர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்த வாய்ப்பு இருக்குது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் உட்காந்துருக்கனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போது நீங்கள் கொடுத்து உதவிய தொகையை அதாவது உங்களால் உதவி படைந்தவங்க மறுபடியும் கொண்டாந்து இப்போ வட்டியோடு கொண்டாந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது மு உதிரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுங்க ரெண்டு விசேஷங்கள் இன்றைக்கு உண்டுங்க திருவண்ணாமலை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் அவதார திருநாள் இன்றைக்குங்க அதே மாதிரி தியாகராய சுவாமிகள் திருவையாறு தியாகராய சுவாமிகளுடைய ஆராதனை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் திருநாள் கர்நாடக சங்கீதத்தின் ஜாம்பவான் ஸ்ரீ தியாகராய சுவாமிகள் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா மெய் சிலிருக்கிறது பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்காங்க லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்களுடைய லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் அதாவது சிம்ம லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்திலேயும் சூரியனும் புதனும் மேஷத்தில் அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் ரொம்ப வலிமையா இருக்கிறாரு சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறார் சுக்கிரன் தான் வந்து அதாவது சங்கீதத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் கீர்த்தனைகள்லாம் சொந்தமாக பாடக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் தியாகராய சுவாமிகள் சங்கீத மும்மூர்த்திகளில் மிகப்பெரியவர் அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிய மிக பெரிய மகான் அப்படியெல்லாம் தனக்குன்னு ஒரு பாக்கையை உருவாக்கி பல உருப்படிகள்லாம் பாடணும் பெரிய ராகங்கள் எல்லாம் உருவாக்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அவர் தான் தெலுங்கு மொழிக்கும் உரியவராக சுக்கரன் இருக்கிறார் அதனால்தான் தெலுங்குல நிறைய தான் பாடியிருக்காங்க ராம நாமத்திற்கு உரிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து இவருடைய ஜாதகத்தில் லகுணத்துக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அருமையாக உட்கார்ந்திருக்கிறார் அதனால தாங்க இவர் வந்து ராம் 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 ஸ்ரீராம் என்று ஏகப்பட்ட ராம நாமம் பற்றிய கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்நாளில் தினந்தோறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் முறை இராமநாமத்தை எல்லாம் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறு கோடிக்கு மேலாக ஸ்ரீ ராம நாமத்தை இடைவிடாமல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எல்லாம் பண்ணியிருக்காங்க சங்கீத உலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய திருவையாறு ஸ்ரீ தியாகராஜ சுவாமியுடைய ஆராதனை இன்றைய தினத்திலே சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறது ஜாதகத்தில் அதுக்கெல்லாம் பெரிய அமைப்பு இருக்கணுங்க ஏன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சந்திரன் சர்வ கலாவிதம் அனைத்து விதமான கலைகளுக்கும் உரிய சந்திரன் வந்து வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் புதனும் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் அனைத்து விதமானதுவும் கைவரப் பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் வலிமையா இருக்கிறதோட மட்டும் இல்லாம லக்னாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறார் அதனால தான் மன்னர் கூப்பிட்டு தன்னை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று கேட்டு போது கூட நான் மன்னனை எல்லாம் பாட மாட்டேன் நான் ஸ்ரீராமனை மட்டும்தான் பாடுவேன் என்று தைரியமாக எதிர்த்து பேசி பொற்கிழிகளை எல்லாம் எல்லாம் வேண்டாம் என தூர தள்ளிவிட்டு எனக்கு ஸ்ரீ ராமன் மட்டும் இருந்தால் போதும் அந்த ராமநாபத்தையே நாம் ஜபித்து கொண்டிருப்பேன் என்று அந்த வைராக்கியம் அந்த தைரியத்தை எல்லாம் தரக்கூடியவர் அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாதான் சூரியன் உச்சமானதுனால தான் எப்பொழுதுமே அவங்க வறுமைக்காக அஞ்சியதில்லை அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் லக்னத்தில் உட்கார்ந்ததுனால தான் நாரதரே வந்து காட்சி கொடுத்தார் அவர்தான் வந்து சொர்ணார் அப்படிங்கிற பெரிய சங்கீதத்திற்குரிய கிரந்தத்தை எல்லாம் இந்த மகானிடம் கொடுத்து சென்றார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் பரபிரமமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகானுடைய ஆராதனை இன்றைய தினத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜோதிட அமைப்பு பிரகாரம் அந்த மகானுடைய ஜாதக அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க அப்படிப்பட்ட மகான்களை நினைத்து நாம் வணங்குவோம் சங்கீத ஞானத்தையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்